Hi, hello. Welcome to our simple cooking videos. இன்னைக்கு நம்ம கோவக்காய் வச்சு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தாங்க. கோவக்காய், கோவக்காவை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பழமாக இருந்தாலும் ஓரளவு மீடியமாக இருந்தால் ஓகே தான். சால்ட் தேவையான அளவு, தனி மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடராக இருந்தால் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்க வானல்ல எண்ணெய் ஊற்றி தாளிக்க வச்சிருந்தது எல்லாத்தையும் போட்டுருங்க. அது ஓரளவு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு நல்லா டோஸ்ட் ஆகணும். சிம்ல வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தீஞ்சிடும். கடலைப்பருப்பு டோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நான் கருப்பு உளுத்தம்பருப்பு தாங்க எடுத்திருக்கேன், ஏன்னா அது ரொம்ப வாசம் கொடுக்கும். நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடுகை மட்டும் தீய விட்டுறாதீங்க. இப்போ நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது தனி மிளகாத்தூளும் உப்பு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த எண்ணெயிலே அப்படியே கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் ஃப்ளேமை மாற்றி மாற்றி வைங்க. இந்த டைமில் நம்ம உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோவக்காவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லே அதையே நல்ல ஒரு 5 நிமிஷம் டோஸ்ட் பண்ணுங்கள். அப்போதான் அந்த மசாலா நல்ல கோட் ஆகும். இந்த டைமில் கொஞ்சம் ஆயிலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தாளிக்கும் பொழுது கொஞ்சம்தான் ஆயில் ஊற்றணும். இப்போ இந்த மசாலா கோட் ஆகணுன்றதுனால முறுமுறுன்னு கிடைக்கணுன்றதுக்காக கோவக்காயில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயிலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவு ஃப்ரையாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓரளவு மேலே வந்து அந்த அந்த மிளகாத்தூள்லாம் படிய ஆரம்பிக்குது. நல்லா கோட் பண்ணி விடுங்க திரும்ப திரும்பவும். நீங்கள் அப்படியே வெட்டிட்டீங்கன்னா தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதாவது அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனித்தனியாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அது மேலே கொத்தி கொத்தி விடுங்க, ஏன்னா மசாலா எல்லாத்தையும் ஃபுல்லாக கோட் ஆகணுன்றதுக்காக. திரும்ப எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விடுங்க. இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கொஞ்சம் நேரத்துக்கு. பட் ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க இது, யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த டைமில் தண்ணி 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க, அதை ஊற்றிடுங்க. இப்போது நல்லா கொதிக்கட்டும்.
ஏனா கொதிச்சாதாங்க கொஞ்சம் காய் வேகும். இந்த கோக்கா வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கு. கொஞ்சம் இப்போதான் கொதிக்கவே ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, லைட்டாக தண்ணி விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கிளறி விட்டுட்டே இருங்க, நான்ஸ்டாப்பாக கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அப்படியே அடி பிடிச்சிடும். திரும்ப திரும்பவும் சொல்கிறேன், கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலெலாம் அப்படியே லைட்டாக பப்பிள்ஸ் மாதிரி வெளில வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் சர்க்கரையோ இல்லைனா வெல்லமோ நீங்கள் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சர்க்கரை ஆட் பண்ணுறதை விட நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். நம்ம பச்சடி சாப்பிடும் பொழுது அந்த இனிப்பு எப்படி நம்ம வாயில் ஒட்டுமோ அதே மாதிரி இந்த கோவக்காவை ஒவ்வொன்றா நம்ம சாப்பிடும் பொழுதும் நம்ம வாயில் அப்படியே அந்த ஸ்வீட்டும் அந்த காரமும் நல்லா ஏறுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. எல்லாமே காரம் புளிப்பு சாரி காரம் இனிப்பு எல்லாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நம்ம எந்த அளவு ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவு கோவக்கா டேஸ்ட் கொடுக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சில பேருக்கு தயிர் வேணும்னாலும் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா புளிப்பு சுவையும் கொஞ்சம் ஆட் ஆகும். நான் அப்படி எதுவும் இப்போ ஆட் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு, நல்ல மசாலாவும் கோட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா கீழே அடிபிடிக்கவே இல்லை பார்த்தீங்களா. இது நான் வச்சுருக்கிறது அலுமினிய வானல் தான். ஸோ நம்ம கடாயெலாம் வச்சோம்னா அந்தளவு டேஸ்ட் கொடுக்காதுங்க. நம்ம கடாயெலாம் அந்த பாலக்ட் பண்ணிடறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து அலுமினியம் மண்பானை அதிலெல்லாம் வச்சு செஞ்சோன்னா நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ எப்படி சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் அந்த ஹீட்லேயே வச்சுருங்க, அப்போ நல்லா கொஞ்சம் கோட் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த கோவக்காய் வந்து தனித்தனியாகவும் இருக்காது, அட் த சேம் டைம் கொழக்கொழனும் இருக்காது. சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் ஆன்